இன்று டிசம்பர் மாதம் 13 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவப்பழி அதை சுமந்தலைந்தே. வழி தப்பி நான் தெரிந்தேன், பாவப்பழி அதை சுமந்தலைந்தே. ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இன்ப நாளில் இன்பம் பொங்கிற்றே. அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இயேசு என்னை ரட்சித்தார், மற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷத்தால் நிரப்புகிற தேவரே, மகிழ்ச்சியின் தைலத்தில் எங்கள் தலையில் பூசி எங்களை மகிழப்பண்ணும் இயேசுவே, தூயனல் ஆவியே, மூவர் இறைவா, உம்மை தாழ்வணிந்து வணங்கி போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். இன்று நாங்கள் திருவருகை காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறோம். ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார், அவர் விரைவில் வருகிறார், நம்மை விடுவிக்க வருகிறார் என்ற நற்செய்தி முழக்கத்தில் கேட்டு மகிழ்ச்சியின் ஞாயிறாக, மகிழ்ச்சியின் வாரமாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியோடு வழியை ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இயேசுவே, இந்த காலை பொழுதில் மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் நம்பிக்கையோடும் நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும், கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கூடவே இருந்து ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்து ஆசீர்வதித்து இந்த புதிய நாளில் மீண்டும் உம் சன்னிதானத்தில் நிற்க வைப்பதற்காய் உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இறைவா. மகிழ்ச்சியின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். உள்ள உடலையும் உள்ளத்தையும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சி படுத்துகிறவர் நீதான். உடல் நலமும் உள்ள நலமும் தந்து எல்லா மனிதர்களையும் வாழ வைக்கிறவர் நீதான். மகிழ்கிறோம், மகிழ்கிறோம், உம்முடைய நாளுக்காய் காத்திருக்கிறோம். நீர் அன்றாட வந்துவிட்டீர் ஆண்டவரே, எப்பொழுதோ வந்துவிட்டீர். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வருகைதான். ஒவ்வொரு காலை பொழுதும் உம்முடைய வருகைக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இன்று இந்த வஸ்திரங்களில் எங்களை நீர் உற்சாகப்படுத்தி உறுதிப்படுத்தி, இதோ எங்களை விடுவிக்க வருகிற தேவனாகிய உம்மை பார்த்து உம்மில் இணைந்து மகிழ்ந்து கொண்டாட மீண்டும் இந்த வசனத்தில் எங்களை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது ஆவியால் ஒவ்வொரு மனிதனையும் நிரப்புகின்றீர், அதற்காக உமக்கு நன்றி. விடுதலையை பற்றிய நற்செய்தியை நாங்கள் வாசித்து தியானித்து வலிமை பெற இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு துணையாக வாரும். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ள முடைந்தோருக்கு உணர்ந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடியலை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும் ஆண்டவர் விரைந்து வருகிறார். வாரும் ஆண்டவரே, விரைந்து வாரும், விரைந்து வாரும், உமக்காய் காத்திருக்கின்றோம். வாரும் இயேசுவே, விரைந்து வாருமே. வாரும் இயேசுவே, விரைந்து வாருமே. அடியேனை சந்திக்க விரைந்து வாருமே. அடியோரை சந்திக்க விரைந்து வாருமே. வாரும் இயேசுவே, எங்களை சந்திக்க வாரும். ஒவ்வொரு நிமிடமும் நொடி பொழுதும் எங்களை சந்தித்து கொண்டே இருக்கிறீர். இன்று மீண்டும் இந்த வசனத்தில்
ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஆம், எங்களை நிரப்புகிறீர். உம்முடைய பரிமள தைலத்தால் எங்களை பூசி சந்தோஷப்படுத்துகிறீர். உமது ஆவியின் வல்லமையை ஊற்றுகிறீர். அப்பா பிதாவே என்று உம்முடைய ஆவிக்காய் நாங்கள் காத்து நிற்கும் போது அந்த தூய ஆவி ஆனவர் எங்களை ஆட்கொள்கின்றார். தூய ஆவியே முற்றிலும் எங்களை ஆட்கொள்ளும். எதற்கு? இந்த ஆவி ஆனவர் நமக்குள் வரும்போது ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை வழங்கவும், உள்ள முடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கவும். ஆம் சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே ஏதாவது ஒரு வகையில் தானே ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம், உள்ள முடைந்து போயிருக்கிறோம், சிறைப்பட்டிருக்கிறோம். நமக்கு விடுதலை யார் தருவார்? இயேசுவே, எங்களுக்கு விடுதலை தருகிறவர் நீர். எங்களுக்கு வெற்றி கொடி நாட்டுகிறவரும் நீர். எங்களை சுகப்படுத்துகிறவரும் நீர். எங்களை விடுவித்து காத்து வருகிறவரும் நீர். நன்றியோடு இந்த வசனத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை அறிக்கையிடுகிறோம், முழக்கமிடுகிறோம். என் தேவன் என்னோடு இருக்கிறார். என் தேவன் என் அழுகையின் முக்காட்டை எடுத்து போடுவார். அழுவோருக்கு அவர் ஆவண செய்கின்றார். ஆண்டவரே, சாம்பலில் நாங்கள் இருந்து எங்கள் வாழ்வை அழுக்கப்படுத்தி இருந்தாலும் அந்த சாம்பல் புலம்பல் எல்லாவற்றையும் எடுத்தெறிந்துவிட்டு இன்று எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு மடங்கு நன்மையை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உள்ளம் மகிழ்வீர்கள், உள்ளத்தில் மகிழ்வீர்கள். ஆனால் நாட்டில் உங்கள் செல்வம் இருமடங்காகும், முடிவில்லா மகிழ்வும் உங்களுக்கு உரியதாகும் என்று 61:7 வசனத்தில் ஏசாயா புத்தகத்தில் ஆண்டவர் என்று நம்மிடம் பேசி தேற்றுகிறார். இயேசுவே, நாங்கள் எத்தனை முறை அவமானப்பட்டு இருப்போம். நாங்கள் அவமானப்பட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள், பல்வேறு சூழ்நிலைகள். இதோ கடன் பிரச்சனையும், கடன் வாங்கிவிட்டு திருப்பு கொடுக்க முடியாமல் வேலை பணிபுரிகின்ற இடத்திலே அவமானங்கள், தகுந்த அறிவு ஞானம் வலிமை இல்லாததனால் ஆண்டவரே, அவமதிப்புக்கு பதிலாக எங்களுக்கு நீர் உடமையில், எங்களுடைய உடமையில் மகிழ்வீர்கள். நாட்டில் உங்கள் செல்வம் பெருகும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆம், நீர் செல்வராய் இருக்கிறீர். செல்வராய் இருந்த நீர் ஆண்டவரே, எங்களுக்காக ஏழையானீர். ஏழையின் கோலம் பூண்டீர். இதோ எங்களுக்காக ஏழையாகி எங்களை செல்வந்தராக்க மாற்றினீர். உம்மில் விசுவசித்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் கைவிட்டு விடுவதில்லை. நம்புகிறோம். நீரே என் ஆண்டவர், நீரே என்னை செல்வந்தராக்குகிறவர், முடிவில்லா மகிழ்ச்சியையும் எங்களுக்கு உரித்தாக்குகிறவர். ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் சோதிக்கப்படும் காலங்கள் அதிகமாக இருந்தாலும், இதோ நாங்கள் கண்ணீரில் மிதந்தாலும், வேதனையில் தவித்தாலும், எங்களை விடுவித்து காக்கிறவர் நீர் அல்லவா? உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்களை விடுவித்தரணும். அப்பா, உமக்காய் காத்து நிற்கின்றோம். அன்னை மரியாள் பாடியது போல, ஆண்டவரை எனது உள்ளம் ஏற்றி போற்றுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் பேரு வகை கொள்கின்றது. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவர் கஞ்சி நடப்போருக்கு அவர் தலைமுறை தோறும் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டி உள்ளார். செல்வந்தரை வெறும் கயரை அனுப்புகிறார், பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். ஆம் ஆம், தேவரீர். விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசராயிருக்கிற எம் ராஜாவே, நீதாம் எல்லா செல்வத்துக்கும் உடைமையாளர், உரிமையாளர். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. இயேசப்பா, கலங்கி தவிக்கிறோமா? மகனே மகளே, என்றென கலங்கி தவிக்கிறாயா? இதோ ஆண்டவர் உன்னை விடுவிக்க வருகிறார். துன்பத்தில் உழன்று கொண்டு இருக்கிறாயா? இதோ ஆண்டவர் உன்னை மகிழ்ச்சியால் நிரப்புகிறார். வேதனையிலும் நோயிலும் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு நிறைவாழ்வு அளிக்க இருக்கிறார். இதோ பிள்ளைகளே, வாருங்கள், நம் ஆண்டவரிடம் செல்வோம். நம்மை சந்திக்க வரும் தேவனை நாம் சந்திக்க செல்வோம். அவரிடம் சமர்ப்பிப்போம். அப்பா, நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேவரீர், சமர்ப்பிக்கிறோம். இந்த காலை நன்றி பலியை நாங்கள் உமக்கு செலுத்தும் போது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதிலும் முத மகிழ்ச்சியின் தைலத்தால் எங்களை பூசி நிரப்புவீராக. நாங்கள் செல்லும் இடங்களிலெல்லாம் வெற்றி காண செய்கிறவர் நீர். செய்வது அனைத்திலும் பலகி பெருக செய்கிறவர் நீர். உன் நாட்டில் செல்வம் பெருகும் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு செல்வம் வேண்டும். உரிமை என்றும் அழியாத செல்வமாகிய நீர் வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்குள் வாரும், எங்களுக்குள் குடிகொள்ளும், எங்களோடு தங்கும், எங்களை மகிழ்ச்சிப்படுத்தும், எங்களை கைவிட்டு விடாதேயும். என் நேசரே,
எப்பொழுதும் எனக்காய் காத்து கொண்டு இருக்கிறவரே. நன்றி ராஜா, நன்றி தேவரீர், உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, என் மீது இரக்கமாயிரும். இதோ இந்த விடுதலை நற்செய்தி முழங்கிருந்த நாளில் இயேசப்பா, நான் மனமுவந்து என்னை சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் விடுதலையும் வெற்றியும் தருவீராக. அழுகையில் இருப்போர் மகிழ்ச்சி படுத்தப்படுவார்களாக. வேதனையில் துன்புறுவோர் ஆண்டவரே விடுதலை பெறுவார்களாக. எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையும் வெற்றியும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல தேவனே. இந்த காலை பொழுதில் இயேசுவே, இந்த வாரம் முழுவதிலும் இதோ இன்னும் அதிகமாய் நாங்கள் உமக்கு சந்திக்க, இன்னும் அதிகமாய் எங்களிடம் வருவோர் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோரையும் பார்க்கும் பொழுது உம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள, உம்முடைய விசுவாசத்தில் பங்கு கொண்டு வாழ ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை, உம்முடைய பரிசுத்தத்தை, உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்ற கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசுவே, நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மை காண எங்களுக்கு கற்றுத்தாரும். மகிழ்ச்சியால் நிரப்பும், ஆனந்தத்தால் நிரப்பும். எங்களை என்றும் கைவிடாத நேசரே எங்களுக்கு துணையாக வந்து இந்த நாள் முழுவதிலும் மகிழ்ச்சியிலான் ஆனந்தத்தால் எங்களை நிரப்பி இன்றும் என்றும் எப்பொழுதும் உமது தெய்வீக கிருபைக்குள் வைத்து காத்து கொள்ளும்படியாக இதுவரை காத்த எங்கள் எபினேசரை தொடர்ந்து எங்களை காத்து வழிநடத்த சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதோ இந்த இணையதளத்தோடு இணைந்து இந்த காலின் நன்றி பலியில் பங்கு கொண்டு ஜெபித்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்து வெற்றி அளித்து மகிழ்ச்சியால் நிரப்புவாராக. அமேன்.